ஹை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசர் டோ டிஃபாமிட்டி அதாவது கால் விரலெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைக்கான எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுக்குறேன் இந்த விரல் வந்து எப்பயுமே நடக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் அது சில டைம் வந்து ஃப்ளாப்பியாக ஸ்டிஃப்ஃபாக ஷேப் வந்து சில டைம் சேஞ்ச் ஆகும் அதுக்கு காமனாக ஒரு மூணு கண்டிஷன் மாதிரி டிஃபார்மிட்டி மாதிரி பேர் வச்சுருப்பாங்க பிளாவ்டோ டிஃபார்மிட்டி மேலட் டிஃபார்மிட்டி ஹேமர்டு டோ அப்படின்ட்டு மூணு டிஃபாமிட்டி இருக்குது இந்த மூணு டிஃபார்மிட்டிக்குமே இந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் சரி பண்ண முடியும் இது சில டைம் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு பெயின் இருக்காது சில பேருக்கு டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் இது காமனாக பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் இருந்ததுன்னா சுகர் இருந்ததுன்னா சர்க்கரை நோய் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபூட்வியரை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கரெக்ட் பண்ணணும் ரொம்ப டைட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும் உங்களுக்கு விரலில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஷூஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ஷூஸை வந்து நீங்கள் போடாமல் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷூஸ் நிறையா இருக்குது அப்புறம் இன்சோல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்சோல் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணாதவங்க இன்சோல் யூஸ் பண்ணணும் அப்புறம் இந்த டோ ஷேப்பர்லாம் யூஸ் பண்ணணும் இது வரத்துக்கான காரணம் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இருந்தால் வரும் அதே மாதிரி ரொமட்டாய்டு ஆர்தரைட்டிஸ் இருந்தாலுமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் ஏதாவது உங்களுக்கு வந்து அப்நார்மல் நியூராலஜிக்கல் கண்டிஷன் எதுவும் இருந்ததுன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா நம்ம இப்போ அடுத்தது எக்ஸைஸ்க்கு பார்ப்போம் எக்ஸைஸ் வெறும் மூணே மூணு சிம்பிளான எக்ஸைஸ் தான் அந்த எக்ஸைஸ் பார்க்கறதுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ எக்ஸைஸ பாக்கலாம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா டவல் ஸ்ட்ரெச்சிங் எக்சைஸ் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக காலை நீட்டி உக்காந்துக்கணும் காலை நீட்டி உக்காந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற டவலையோ பெட்ஷீட்டையோ எடுத்துக்கிட்டு உங்கள் பாதத்தில் போட்டுக்கிட்டு அந்த ஃபீட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த இடத்துக்கிட்ட போட்டுட்டு இழுக்கணும் இழுத்திங்கன்னா உங்களோட பின்னாடி உங்களோட முட்டிக்கு பின்னாடி இருக்குல்ல காஃப் மசில் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காஃப் மசில் வந்து இழுக்கிற மாதிரி தெரியும் அப்படி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வரைக்குமே ஹோல்ட் பண்ணலாம் உங்களால் எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியுது அப்படின்றத பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெந்தனிங் ஆஃப் ஃபுட் அதாவது உங்கள் ஃபுட்டை வந்து ஸ்ட்ரெந்தனிங் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டா டவலோ பெட்ஷீட்டையோ போட்டுக்கிட்டு அது மேலே உங்கள் காலை வச்சுக்கிட்டு நல்லா உங்கள் விரலை வந்து நல்லா மடக்கி அந்த துணியை ஃபுல்லாக உள்ளே கொண்டு வரணும் அடுத்தது விரிக்கணும் ஓகேவா நல்லா உள்ளே கொண்டு வரணும் நல்லா விரிக்கணும் ஓகேவா இதே மாதிரி நல்லா மடக்கி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலனாலும் பண்ணலாம் இல்லை மூமெண்ட்ஸாக பண்ணுறீங்கனாலும் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது வந்து டோ மொபிலிட்டி எக்ஸசைஸ் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காலை வந்து மேலே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி குதிகாலையும் பிடிச்சிக்கோங்க குதிகாலை பிடிச்சிக்கிட்டு விரலையும் இன்னொரு கையால் பிடிச்சிக்கிட்டு நல்லா உங்கள் விரலை வந்து நல்லா மடக்கி விரிக்கணும் நல்லா ரிப்பீட்டடாக பண்ணணும் ஜென்டிலாக பண்ணணும் இருந்த வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முன்னாடி திரும்ப திரும்ப பண்ணுங்கள் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள் இந்த சிம்பிளான மூணு எக்ஸசைஸ் பண்ணி இந்த இருந்தெல்லாம் விடுபடலாம் இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் ஃபிசியோ ஜேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாய்